2003ல வந்து இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் தமிழக அரசு நம்ம நடைமுறைப்படுத்துகிறது. 2003ல இருந்து இப்போ 12 ஆண்டு காலமாக நம்ம ஊழியர்கள்ட்டிருந்து பெறப்பட்ட தொகைகளை வந்து கிட்டத்தட்ட 18,000 கோடி தொகையை மத்திய ஓய்வூதிய நிதி மேம்பாட்டுக் கழகத்துக்கு அளிக்காமல் அந்த தொகையை வந்து தமிழக அரசு கையிலே இருக்குது. அதன் பிறகு வந்து ஒரு 3400 பேர் வரைக்கும் வந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அதன் பிறகு 1800 பேர் வரைக்கும் வந்து ஓய்வூதியம் ஓய்வுக்கு பிறகு வந்து ஊழியர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கான பணப்பலனையும் அதையும் கொடுக்காமே இருக்குது. இது வரைக்கும் இதோட சீரியஸ்னஸ் தெரியாமே இருந்தோம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். அதன் பிறகு 2011 அப்புறம் வந்து முழு மூச்சாக வந்து இதை பழைய புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப எடுத்துக்கிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். நாங்கள் 2011 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து அடுத்து நான் ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்த உடனே வந்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை எடுத்துட்டு கலைஞ்சிட்டு மறுபடியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன்னு எங்களுக்கு வந்து அறிவிச்சாங்க. ஆனால் அதன் பிறகு வந்து நடந்த ஆட்சி மாற்றம் காட்சிகள் மாற்றம்லாம் நம்மளுக்கு தெரியும். அதன் பிறகு இப்போ வந்து நம்ம அமைச்சர்கள் இப்போ பொறுப்பில் இருக்க அமைச்சர்கள்ட்ட கேட்டால் இது மத்திய அரசோட திட்டம், திட்டத்தை மாநில அரசால் நம்மளால் வந்து மாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. மத்திய அரசு இதை அறிவிக்கும் பொழுது என்ன சொல்லுச்சுன்னா மாநில அரசோ அல்லது தனியார் அமைப்புகளோ வந்து விருப்பப்பட்டால் தனது ஊழியர்களுக்கு வந்து இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம், அப்படி விருப்பம் இல்லைன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறை தொடர்ந்து இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் அந்த உண்மையை மறைச்சு உண்மைக்கு புறம்பாக நம்ம தமிழக அரசு வந்து நம்ம ஊழியர்கள்ட்டேருந்து பெறப்பட்ட தொகையை வந்து ஓய்வூதிய நிதி மேம்பாட்டு ஆணையத்துக்கும் வழங்காமல் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் வழங்காமல் ஊழியர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதகம் விளைவிச்சுட்டு இதை எதிர்த்து வந்து இப்போ 3 கட்டமாக ஜெயக்கோ ஜெய அமைப்பு சேர்ந்து போராடிட்டு இருக்கு. முதல் கட்டமாக வந்து போன மாதம் வந்து 18ஆம் தேதி ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். 2வது கட்டமாக வந்து 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி கோட்டையை நோக்கி ஒரு பேரணி நடைபெற்றோம். 3வது கட்டமாக ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெற்றோம். இதுக்கு அப்புறமும் வந்து நம்ம தமிழக அரசு வந்து முறையான அறிவிப்பு வெளியிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வரேன்னு சொல்லி சொல்லலைன்னா செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும் என்பதை இந்த போராட்டத்தின் மூலமாக தெரிவித்து